ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அங்கே தான் வந்து புது ஏற்றுமதி வாய்ப்புகள் இருக்கும். அதை பற்றி நான் நிறைய படிப்பேன். என்னென்ன செக்டாரில் வாய்ப்பு இருக்குது, என்னென்ன ஏற்றுமதி பண்ணலாம், என்ன மாதிரி டியூட்டியை குறைச்சிருக்காங்க, இதெல்லாம் நான் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுவேன். இந்த மாதிரி செய்திகள் வரும்போதெல்லாம் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பேன். ஆனால் எப்போல்லாம் வந்து இந்தியாவுக்கும் யூகேவுக்குமான எஃப்டிஏ பற்றின செய்தி வருதோ அப்போல்லாம் போங்கடா நீங்களும் உங்கள் எஃப்டிஏ அப்படிங்கிற மாதிரி சலிப்பு வந்துடும் எனக்கு. ஏன் அப்படின்னா பேசுகிறாங்க பேசிகிட்டே இருக்காங்க. 2022 ஆரம்பித்தது இன்னும் முடியலை. 13 ரவுண்டு பேசியிருக்காங்க. 14வது ரவுண்டு பேசணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணப்போ ரெண்டு நாட்டிலையுமே எலெக்ஷன் வந்துருச்சு. சரி, எலெக்ஷன் முடிவிட்டோம், அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டாங்க. எலெக்ஷனும் முடிஞ்சது. இந்தியாவில் பழைய கவர்மெண்ட் கன்யூ ஆகுது. யூகேயில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மாறிப்போச்சு. அப்போமே நிறைய பத்திரிகைகள் எழுதினாங்க, ஓ கவர்மெண்ட் மாறிப்போச்சு, இவர் வந்து பெரிய அளவில் இந்தியாவை வந்து ஒரு நாடாகவே கன்சிடர் பண்ண மாட்டார், அவர் சைனா தான் ப்ரிஃபர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஆர்டிக்கிள்லாம் படித்தேன். ஆனால் நடந்ததே வேறு. நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து புதுசாக எலெக்ட் ஆகிருக்கக்கூடிய யூகே பிஎம்மோட டெலிஃபோனில் பேசியிருக்கிறார். சும்மா வாழ்த்து சொல்கிறதுக்கு தான், அவர் கட்டசி கால் தான். ஆனால் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம எஃப்டிஏ வந்து சீக்கிரம் ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது பெரிய ஆச்சரியம். ஸோ ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்னா 14th ரவுண்ட் டாக்ல பெருமளவு இதை வந்து ஃபைனல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ தெரியுது. இப்போ தான் அப்பா அப்படிங்க மாதிரி இருக்குது. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம யுனைடெட் அரப் எமிரேட்ஸோடையும் இதே மாதிரி ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போடுறதுக்கு பேசணும். வெறும் 88 நாளில் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக அது போயிட்டுருக்குது. ஆனால் யூகேவோட 2 வருஷத்துக்கு மேலே பேசிக்கிட்டே இருக்கிறோம், கதை முடிஞ்ச மாதிரியே தெரில. இப்போ யூகேவுக்கு நம்ம என்ன எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், அங்கேருந்து என்ன இம்போர்ட் பண்ண போகிறோம், அதாவது நம்ம வைக்கிற டிமாண்ட் என்ன, யூகே வைக்கிற டிமாண்ட் என்ன அப்படின்றத சின்னதாக பார்த்துடலாம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து போகக்கூடிய பெரும்பாலான பொருட்களுக்கு more than 90% ப்ராடக்ட்டுக்கு 0 duty அப்படின்றத வந்து இந்தியா இன்சிஸ்ட் பண்ணுது. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மார்க்கெட்டை நம்ம ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியும். ரெண்டாவது, ஹைலி ப்ரொஃபஷனல் ஹைலி எஜுகேட்டட் ப்ரொஃபஷனல் இருக்காங்க இல்லைங்களா, ஐடி செக்டரில் இருக்கவங்க, டாக்டர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து வேலைவாய்ப்பு நிறையா கொடுக்கணும், விசாஸ் நம்பர் ஆஃப் விசாஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா பேசுது. அதே நேரத்தில் யூகே என்ன பேசுது அப்படின்னா, அங்கேருந்து ஸ்காட்ச் விஸ்கி, அதுக்கடுத்து ஈவி வாகனங்கள், அதுக்கடுத்து மீட்டு, சாக்லேட்டு, அது போக ஒரு சில கன்ஃபெக்ஷனரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்தியா மார்க்கெட்டுக்கு நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம். டியூட்டி ரொம்ப ரொம்ப குறைய இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 0 சொல்லலை அவங்க, ஆனால் ரொம்ப குறைவு, அதாவது 0.5, 0.2 இந்த மாதிரி தான் டியூட்டி இருக்கணும். பேருக்கு ஏதோ டியூட்டி போட்டோம் அப்படிங்க மாதிரி நீங்கள் டியூட்டி போடுங்க அப்படிங்க மாதிரி நம்மளுக்கு சொல்கிறாங்க. அது போக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட பாப்புலேஷன் மனசில் வச்சுட்டு டெலிகம்யூனிகேஷனில் இறங்குறோம். ரெண்டாவது, லீகல் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸில் இறங்குறோம், குறிப்பாக பேங்கிங் இன்சூரன்ஸ்லலாம் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை தான் வந்து ஃபைனலைஸ் ஆகாமல் இருக்குது. இதை பற்றி தான் 14th ரவுண்டில் பேச போகிறாங்க. அட்லீஸ்ட் 14th ரவுண்ட்லேயாவது ஃபைனலைஸ் பண்ணி இந்த புது கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதை வந்து சைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அப்படி சைன் பண்ணாங்க அப்படின்னா யூகேவுக்கு நாம் நிறைய பொருட்களை ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது, இன்க்ளூடிங் டெக்ஸ்டைல்ஸ். நாம் நிறைய ப்ராடக்ட்டை வந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஏன்னா அங்கே அவ்வளவு தேவை இருக்குது. இப்போ பிரெக்ஸிட், அதாவது யூரோப்பியன் கூட்டமைப்பிலேருந்து அவங்க வெளியே வந்தவுடனே பெருமளவு அங்கே விலைவாசி உயர்ந்துருது. நிறைய நம்ம இந்தியன்ஸே வந்து அங்கே வாழ்கிறதுக்கே வந்து சிரமப்படுறாங்க, அந்தளவுக்கு அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான 0 duty இம்போர்ட் பண்ணும்போது தான் விலை குறைவாக மக்களுக்கு பொருட்களை வந்து அங்கே கிடைக்கும். அதன் மூலியமாக இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு மட்டுப்படும். பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா, உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போயிட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் 2வதாக கொடுத்துருக்கிறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.